மாந்திரீகம் கற்றுக்கொள்ளும் சிஷியர்களுக்கு அவர்களின் வாட்ஸ்அப் சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் பதிவுதான் இந்த வீடியோ. மாந்திரீகம் அடிப்படை விதிகள். இந்த வீடியோவில் மாந்திரீகம் கிளாஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் பதிவிட்ட ஒரு பதிவு, மாந்திரீகத்தை பற்றிய ஒரு புரிதல் கிடைப்பதற்காக நான் பதிவிட்டது. இந்த பதிவில் ஒரு மனிதன் சக மனிதனுக்கு நல்லது கெட்டது செய்ய முடியாது, அவனை ஒரு தேவதா நிலைக்கு போகும்போது சக மனிதர்களுக்கு நல்லது கெட்டது செய்யும் சக்தியை அந்த தேவதையின் மூலம் அடைந்து விட முடியும். அதாவது ஏதாவது ஒரு தேவதை அவனுக்கு சித்தியானால்தான் அவன் தேவதா நிலையை அடைய முடியும். இதை விளக்கும் பதிவு தான் இந்த பதிவு. அடுத்தது, எந்தெந்த தேவதைகளுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை என்பதை விளக்கும் பதிவு இது. அடுத்தது, நோய் பேய் விலக உடல்கட்டு தாயத்து, தர்பை உடல்கட்டு தாயத்து, மாந்திரீக தோஷம் வராமல் இருப்பதற்காகவும் மாந்திரீக பாதுகாப்பிற்காகவும் இந்த தாயத்து முறை பதிவிட்டிருக்கிறேன். அடுத்தது, விநாயகர் சித்தி பூஜை முறை. இது விநாயகர் சித்தி பூஜை முறை என்றாலும் அனைத்து சகல தேவதைகளையும் சித்தி செய்யும் பூஜை முறையாகும். அனைத்து தேவதைகளுக்கும் இந்த பூஜை முறை பொருந்தும். அடுத்தது, சகல கட்டு உடைய வெண்கடகு ரகசியம். அடுத்தது, மயான தோஷம் விலக தர்பைமை செய்முறை. இந்த பதிவு மயான தீட்சை வாங்க தேவையில்லை என்பதை விளக்கும் பதிவாகும். அடுத்த பதிவு, சகல மந்திர சாப நிவர்த்தி மந்திரம். இது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. யூடியூப் வரலாற்றில் முதன் முதலாக சகல மந்திர சாப நிவர்த்தி பதிவிட்ட சேனல் நம் வீரமா சேனல். அடுத்தது, சபை கட்டு மந்திரம். இதில் வந்து எந்திரம் மந்திர பிரயோக முறை இருக்கும். அடுத்தது, சைவ ஐங்கோலம், சைவக்கரு என்றால் என்ன, அதை பற்றிய விபரம். மாந்திரீக கர்மத்துக்கு தேவையான மைகள் எப்படி தயார் செய்வது என்பதை விளக்கும் பதிவுகள். இதில் வந்து அஷ்டகர்ம மை, எட்டு மை முறைகள் தயாரிப்பு முறை கொடுத்திருக்கிறேன். தொழில்முறை மாந்திரிகர்களுக்கான பதிவு இது. இதில் விநாயகர் பூஜை, கல்வ பூஜை, வாழை பூஜை, அஞ்சனா தேவி பூஜை மற்றும் மந்திரங்கள், மேலும் மை சித்தியாவதற்கான ரகசியங்களை இதில் பதிவிட்டிருக்கிறேன். யூடியூப் வரலாற்றில் இதுவும் முதல் முறை வந்த பதிவாகும். என் யூடியூப் பதிவுகளை பின்பற்றி மாந்திரீகர்களான சிஷ்யர்கள் மிகவும் அதிகம். அடுத்தது, சித்தியான தெய்வம் பேச. சிலருக்கு தேவதா சித்தி ஆகிவிடும், காரிய சித்தியும் நடக்கும், ஆனால் தெய்வம் பேசாது. அந்த தெய்வம் பேசுவதற்காக ராமதேவர் வசிய திலகம் செய்முறை வீடியோ கொடுத்திருக்கிறேன். அடுத்தது, ருத்ராட்சம் சாபம் போக்கி அதற்கு உயிர் கொடுக்கும் பூஜை முறை கொடுத்திருக்கிறேன். அடுத்தது, முகவசியம் தன்வசியம். அஷ்டகர்மத்தில் வசிய வேலை சித்தியாக முதலில் தன்வசியம் வேண்டும் என்பதை சொல்லும் வீடியோ தான் இந்த வீடியோ. வசியம் இல்லை என்றால் எந்த அஷ்டகர்ம வசியமும் சித்தியாகாது. ஆகவே நமக்கு முதலில் வசிய சக்தி கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கும் பதிவு. அடுத்தது, கலியுகத்தில் வரம் அளிக்கும் தெய்வம் தட்சிணகாளி தாய். கலியுகத்தில் பிரம்ம ஞானம் தரும் தெய்வம் தட்சிணகாளி தாய். இந்த பதிவு, ஒருவருக்கு ஆத்ம ஞானம் கிடைத்தால்தான் பிரம்ம ஞானம் கிடைக்கும். அத்தகைய பிரம்ம ஞானத்தை அருளும் தெய்வம் கலியுகத்தில் தட்சிணகாளி மட்டுமே என்பதை சொன்ன முதல் யூடியூப் பதிவு இதுவாகும். கர்ணபிசாசினி சித்தியாகும் ரகசிய ஒரு நாள் மயான பூஜை முறை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய வீடியோவை ஃபாலோ பண்ண சிஷ்யர்கள் நிறைய பேர் பெரிய மாந்திரிகர்களாக இருக்கிறார்கள். பிராப்தம் உள்ளவர்களுக்கு மட்டுமே மாந்திரிகம் சித்தியாகும். இதில் ஏற்கனவே பல பிறவிகள் முயற்சி செய்திருப்பார்கள். மாந்திரிகம் இந்த ஜென்மத்தில் சித்தி ஆகுதுன்னா இந்த ஒரு ஜென்ம முயற்சி மட்டும் கிடையாது, பல ஜென்மங்கள் முயற்சி எடுத்திருந்தால் மட்டுமே இந்த ஜென்மத்தில் மாந்திரிகம் சித்தியாகும். ஆகவே நீங்கள் வந்து கடவுளுடைய அருளை முதல்ல பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இறையருள் இருந்தால் மட்டுமே மாந்திரிகம் சித்தியாகும். இதை தான் நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோவில் சொல்கிறேன். பூர்வ ஜென்ம கெட்ட கர்மாவை அழியுங்க, சிவ பூஜை பண்ணுங்கள், ஸ்படிகலிங்க பூஜை பண்ணுங்கன்னு. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே மிகப்பெரிய மாந்திரிகர் ஆகிவிடலாம். நன்றி, வணக்கம்.
ஜெய் வீரமாகாளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.